போஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா தமிழ் சினிமா திரையலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஹீரோக்களுடைய திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே அவங்கள மையமாக வச்சு மட்டும்தான் அந்த திரைப்படம் முழுக்கவே கதைகளை எழுதியிருப்பாங்க அவங்கள சுற்றி நடக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி மட்டும்தான் வச்சுருப்பாங்க துணை நடிகர்கள் என்ன தான் வந்துட்டு போனால் கூட அவங்களுக்கான கதாபாத்திரங்கள் மிகவும் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க ஹீரோவுக்கு இணையாக எந்த கதாபாத்திரமும் இது வரைக்கும் வைக்கப்படலை அதையும் மீறி ஒரு சில திரைப்படங்களில் வச்சிருப்பாங்க ஆனால் அந்த ஹீரோவோட அனுமதியோட தான் அந்த கதாபாத்திரங்களை வச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த துணை நடிகர்களோட அங்கீகாரமும் ஆதரவும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு திரைப்படத்துலையும் ஹீரோக்களுக்கு இணையாக நிறைய துணை கதாபாத்திரங்கள் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமும் அடைஞ்சிருக்காங்க இன்றைக்கி வர இளம் கதாநாயகர்கள் நிறைய பேர் துணை நடிகர்களுக்கு தங்களுடைய அந்த ஸ்கிரீன் பிளேயில் கொஞ்சம் இடமும் ஒதுக்கி அவங்களுடைய ஆகிறதுக்கும் ரொம்பவே உதவியாகவும் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ வர கதைகளும் சரி துணை நடிகர்களுக்கு நிறைய வந்து காட்சிகள் இருக்க மாதிரி தான் நிறைய கதாபாத்திரங்களில் வடிவமைச்சு அது மூலமாக நிறைய பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் உதவிகளையும் செஞ்சுட்டு வராங்க அப்படி இருக்க இந்த நேரத்தில் பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் சமீப காலமாகவே ஒரு சிறந்த துணை நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருக்க பிரபலமான நடிகர் ஒருவருடைய குடும்பத்தை பற்றின ஒரு சில தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்கு ரொம்பவே பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அந்த நடிகர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்மளுடைய டாப் அப்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க பொதுவாகவே தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீரோ அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு நண்பனாகவோ இல்லை உறவினராகவோ ஒரு சில கதாபாத்திரங்களை காட்டுவாங்க ஆனால் அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே காட்ட மாட்டாங்க அதுலேயும் பெரிய நடிகர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஒரு இமேஜ் அப்படிங்கிறத பயன்படுத்தி துணை நடிகர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பில்லாமல் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும்போது மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ரொம்பவே சிறப்பான ஒரு துணை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தவர் தான் நடிகர் கலையரசன் இவருடைய மொழிபெயர் பெயர் கலையரசன் ஹரிகிருஷ்ணன் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நிறைய திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு வரார் மிஸ்கினோட சில திரைப்படங்களில் தான் இவர் நடித்தார் அப்போது இவருடைய பெயர் சரியாக தமிழ் சினிமாவில் ஒழிக்கப்படலை ஆனால் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரமானது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பெற்றுச்சு பாரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான அந்த திரைப்படமானது இவருக்கு சிறந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு விருதையும் பெற்றுக் கொடுத்துச்சு அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தார் அதுக்கடுத்து வந்த கபாலி அது மட்டும் இல்லாமல் ஒரு சில திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் நடித்தார் இருந்தாலும் ஹீரோவாகவும் ஒரு சில திரைப்படங்கள்லாம் நடித்தார் அதே கண்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாகவும் நடித்தார் தொடர்ந்து பல திரைப்படங்களில் இப்போ வரைக்குமே சிறந்த துணை கதாநாயகனாக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு பல விருதுகளையும் இவர் வாங்கியிருக்காரு அப்படி இருக்கும்போது தான் சமீபத்தில் அவருடைய குடும்ப புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு அவருடைய மனைவியும் மகளும் இருக்க மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு அவருடைய மனைவி பெயர் தான் சண்முகப்பிரியா அப்படின்னு சொல்லி இப்போ தான் ரசிகர்களுக்கு தெரிய வந்திருக்கு இது வரைக்குமே அவருடைய குடும்ப தகவல்கள் எதுவுமே தெரிவிக்காமல் இருந்தார் இந்த நிலையில் தான் சமூக வலைதளத்தில் திடீர்னு அவருடைய குடும்ப பதிவு ஒன்றை போட்டிருக்காரு அவருடைய மனைவி சண்முகப்பிரியா அவங்க ஐடி துறையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போ தான் இரண்டு பேருக்கும் காதல் வையப்பட்டு அதுக்கப்புறமா திருமணம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் அதில் தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு சிறந்த துணை நடிகர்களில் ஒருபாடாக வளம் வந்துக்கிட்டு இருக்க கலையரசன் அவர்கள் மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமும் அடைஞ்சிருக்காரு இன்றைக்கு வரைக்குமே மெட்ராஸ் திரைப்படத்தில் வர அவருடைய அன்பு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமானது மக்கள் மதியில் பேசப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ வியூவோஸ் இந்த நடிகர் பற்றின உங்களது கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்